முழுவதும் பரவி வாழும் எம் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். எம்எஸ்வி யூடியூப் சேனலிலிருந்து நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி நம்ம தக்காளி சிறுநீரக பிரச்சனைகள் இருக்கவங்க உணவில் சேர்த்துக்கலாமா வேணாமா, இதனால் இன்னும் சிறுநீரக கற்கள் அதிகம் ஆகுமா அப்படின்றத பற்றி தான் விவாதிக்க போகிறோம். இதை நம்ம எக்ஸ்பர்ட் டீம் கிட்ட கேட்டு அவங்களோட ஆலோசனைக்கு பிறகு தான் இந்த வீடியோ உங்கள் பார்வைக்கு வருது. நீங்கள் இது மாதிரியான அறிவியல் தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது தக்காளி இதனால் வந்து நமக்கு கால்சியம் ஆக்சைடு கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகுதா கிட்னியில், இல்லை இந்த கால்சியம் ஆக்சைடு கிறிஸ்டல்ஸ்னால் என்ன, இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தக்காளியை பற்றி பார்த்துடலாம். தக்காளியில் நமக்கு நிறைய விதமான சத்துக்கள் இருக்குது. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா லைகோபீன் அப்படின்ற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டாக பார்க்கப்படுது. அதே மாதிரி இதில் விட்டமின் சி, பொட்டாசியம், இது மாதிரியான நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு. இதை வந்து நம்ம சிறுநீரக கல் இருக்கவங்க சாப்பிட்லாமான்ற கேள்வி ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ சிறுநீரக கல்லை பற்றி பார்த்துடலாம். சிறுநீரக கல் வந்து பல விதமாக உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் ஒரு வகை தான் நம்ம உடம்புல இருக்க கால்சியமும் உணவில் இருக்க ஆக்சிலேட்டும் சேர்ந்து கால்சியம் ஆக்சிலேட்டாக சிறுநீரகத்தில் படிகிறதுனால ஏற்படுற கல். இப்போ இந்த சிறுநீரக கல் ஏற்பட்டவங்க தக்காளியை சாப்பிட்றதுனால தக்காளியில் இருக்க ஆக்சிலேட் அங்கே போயிட்டு கால்சியமோடு சேர்ந்து சிறுநீரகத்தில் கல்லாக மாறுமா, இது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நம்ம இப்போ வீடியோவில் பார்ப்போம். தக்காளியில் 100 கிராம் எடுத்துக்கிட்டோம்னா வெறும் 5 கிராம் தான் அதில் நமக்கு ஆக்சிலேட் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப குறைவான அளவு. அதனால் தக்காளி எடுத்துக்கிறதுனால சிறுநீரக கல் இருக்கவங்களுக்கு அந்த கல்லோட பாதிப்பு இன்னும் அதிகமாகுமானா கண்டிப்பாக கிடையாது. சிறுநீரக பிரச்சனைகள் கல் இருக்கவங்க கண்டிப்பாக தக்காளியை சாப்பிடலாம். அதில் இருக்க மற்ற சத்துக்கள் அவங்களுக்கு உண்மையாகவே தேவைப்படும். அதனால் இந்த ஒரு அறிவியல் தகவலை நம்ம இன்றைக்கி தெரிஞ்சிருக்கோம். அப்போ தக்காளி சாப்பிட்றதுனால அவங்களுக்கு மற்ற பயன்கள் கிடைக்கும் போது அதை ஏன் நம்ம நிறுத்தணும், அப்போ அவங்க எந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பீன்ஸ், பீட்ரூட், கீரை. கீரையை வந்து நன்கு அலசி சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அதை சரியாக சமைக்காமல் சாப்பிடும்போது அதில் இருக்க ஆக்சிலேட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அது கிட்னியில் போயிட்டு கால்சியம் ஆக்சிலேட்டாக ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் கிட்னி ஸ்டோன்ஸ் இன்னமும் அதிகமாகலாம். எனவே கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கவங்க இந்த மாதிரியான உணவு வகைகளை கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு மீதி உணவுகளை அதிகமாக சேர்த்துக்கிட்டாங்கன்னா எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. நன்றி.